நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு இடங்களில் புதிதாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக நாகை மாவட்டத்தில் இதுவரை 10 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தலா 28.54 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. சிக்கல் பகுதியில் கட்டப்பட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் மற்றும் எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வரும் விவசாயிகளிடம் கையூட்டு பெறாமல் ஊழியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என பேசினார். இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். செய்து இன்றைக்கு இந்த அளவுக்கு நமக்கு இவ்வளவு விரைவாக கட்டுவதற்கும் கட்டி அதை திறப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் இந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நன்றி. இன்னொரு 3 நேரங்கள் திறக்கப்படும் முதல் வாரம் மார்ச்சில், அடுத்த 2-10 வந்து திறக்கப்படும். ஒரு நல்ல சந்தோஷம் என்ன, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கொடுத்துருக்கிறது நாகப்பட்டினம் மட்டும் தான் 10 கொடுத்துருக்காங்க. அந்த 10 இன்னும் மற்ற மாவட்டங்களில் ஒன்று கூட திறக்காத நிலையில் நாகப்பட்டினம் மட்டும் தான் 5 தொடர்ந்து உள்ளது வந்து எங்களோட அதிகாரிகளுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி மீட்டிங்லாம் சொல்ல முடியும், நிறைய பணிகள் வந்து தொய்வோட ரொம்ப கஷ்டமாக முடிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இந்த கரண்ட 1.5 காலத்துக்குள் அவங்களை ரொம்ப நானும் கஷ்டப்படுத்தி தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏன்னா நிறைய பணிகள் இருக்கின்றது, நிறைய பணிகளை முடிக்க வேண்டும், துரிதமாக முடித்து மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நன்றி. அதே போல் இப்போ இருக்க அரசு கட்டிடங்கள் எல்லாத்துலேயுமே இது போல வரவேற்கத்தக்க விதமாக ஒரு அழகிய ஓவியங்களை வரைந்து ரொம்ப அப்படியே பிளாண்டாக ட்ரையாக இல்லாமல் அட்லீஸ்ட் மக்கள் வர வேண்டும், நல்வரவு போன்ற விஷயங்கள்லாம் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து கட்டங்களும் இது மாதிரி அலங்கரிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் வெறும் டிபிசி சொல்லக்கூடாது, ஊர வளர்ச்சித்துறை சார்பாக எண்ணற்ற திட்டங்கள் இந்த ஊராட்சிப்பட்டு உள்ளது படப்பட்டு வருகிறது. இது வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமல் திட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் மட்டும் ஏஜிஎம்டியில் 12 பணிகள் எடுக்கப்பட்டு அது வந்து சுமார் 9 பணி முடிவுற்று 3 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக சுமார் 12 பணிகள் நம்ம எடுத்து செயல்பட்டு வருகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 2.6 கோடி மதிப்பீட்டில் இந்த ஊராட்சியில் கடந்த 1.5 காலத்துக்கு நம்ம பணியில் கொடுத்துள்ளோம். ஒரு அங்கன்வாடி நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய எம்எல்ஏ சார் அவங்க கான்ட்ரிபியூஷனில் ஒரு அங்கன்வாடி கட்டப்பட்டு வருகிறது. ஒரு ரேஷன் ஷாப் கட்டி கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ட்ரெஷிங் ஃப்ளோர் செய்வதற்கான நடவடிக்கை போன்று நிறைய சிசி ரோட் டபிள்யூபிஎம் அது நம்ம நாகப்பட்டினம் தலைவர் கேட்க கேட்க நாங்களும் வந்து எங்களால் முடிந்த அளவிற்கு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நாங்கள் வழங்கி வருகின்றோம். நல்ல சிறப்பாக இந்த பிரச்சனையே இருக்குது. அது போக ஒரு ஸ்கூல் கட்டிட்டு 30 லட்சம் ரூபா மதிப்பீட்டு ஸ்கூல் கட்டிட்டு இருக்கோம். அது போக அங்கன்வாடி அதுவும் 20க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி கட்டப்பட்டு வருகிறது. இப்போ முதலமைச்சர் வந்து அனைத்து ஊராட்சிகளும் எங்கள் அங்கன்வாடி தேவை அது கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த 3-4 காலத்தில் அனைத்து அங்கன்வாடிகளும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற இலக்கு